இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஓய்வு ஆகும் இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய அழைப்பு என்னும் உபதேச தலைப்பின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை படிப்போம் இந்த தலைப்பை கொண்டு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோமாக இவ்வுலகில் கடற்கரையின் மணலை போன்று எண்ணற்ற சபைகள் இருக்கின்றன எத்தனை சபைகள் இருந்தாலும் ஒரே ஒரு சபைதான் வேதாகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் எழுதினவரும் மனித குலத்தை ரட்சிப்பிற்கு வழி நடத்துகிறவருமான தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது அது நம்முடைய தேவனுடைய சபையே ஆகும் இன்று இந்த தருணத்திலும் கூட நீங்கள் கனம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா வேதாகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களில் உள்ள சத்தியத்தின் வாயிலாக அனைத்து ஜனங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தும் அநேகர் அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதில்லை அவர்கள் போக்கு சொல்வதை குறித்து வேதாகமும் என்ன சொல்கிறது நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன் ஆகவே என்னால் போக முடியாது நான் அதிக இருப்பதால் என்னால் செல்ல முடியாது அநேக ஜனங்கள் அந்த அழைப்பை நிராகரித்து விடுகின்றனர் இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கும்படியாக பாபிலோன் சபைகள் தேவனுடைய அழைப்பிற்கு தவறான ஒரு தேதியை போதிக்கின்றன அப்படியானால் ஜனங்களால் எப்படி அதற்கு பதிலளிக்க முடியும் நான் உங்களை அழைக்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு நான் உங்களை சனிக்கிழமையில் சந்திப்பேன் என்று தேவன் சொன்னார் ஆனால் அதன்பின் பின் அவர்கள் அதனை ரகசியமாக ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினார்கள் சுருக்கமாக சொன்னால் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் தேவனுடைய அழைப்பிற்கு ஜனங்கள் பதிலளிக்காதபடி அவர்களை தடை செய்கிறார்கள் தேவனுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பவர்கள் யார் என்றால் நமது சியோன் குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்தான் அன்பர்களே இன்று ஓய்வு நாள் இல்லையா இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆகும் தேவன் இந்த நாளை திட்டம் பண்ணி வாக்கு கொடுத்து அதில் நம்முடன் ஒரு உடன்படிக்கை செய்தார் தேவன் இந்த ஓய்வு நாளில் நம்மை அழைத்திருக்கிறார் அனைத்து ஜனங்களுக்குமே தேவன் வழியை திறந்திருப்பினும் அவர்கள் பல்வேறு காரணத்தைக் கொண்டு அந்த அழைப்பை நிராகரித்து விட்டனர் ஆனால் நாமோ அதனை ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஏன் ஏனென்றால் நாம் பரலோகத்தில் இருந்த பாவிகள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம் அதனால்தான் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் தேவனை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் என ஒன்றியோவான் எழுதப்பட்டுள்ளது பரலோகத்தில் பாவம் செய்து இப்பூமிக்கு பரலோகத்திலிருந்து பாவம் செய்த தூதர்கள் தான் நாம் நீங்கள் எதையாவது மீறும்போதுதான் பாவம் அல்லது குற்றம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படியானால் எதை மீறினோம் பரலோக சட்டத்தை பரலோக சட்டத்தை நாம் மீறினோம் அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல ஒரு கடுமையான மரண பாவமாகும் மரணத்தினால் மட்டுமே நமது பாவங்களுக்கு ஈடு செய்ய முடியும் நம்முடைய பாவங்கள் அத்தனை கொடூரமானது என்பதே இதன் அர்த்தமாகும் இத்தகைய பாவங்களை செய்துவிட்டுதான் நாம் இப்பூமிக்கு வந்தோம் அதனால்தான் தேவன் நமது பாவங்களை நீக்கும்படியாக பூமியில் சட்டங்களை ஏற்படுத்தினார் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிற சட்டம்தான் புது உடன்படிக்கையின் நியாயப்பிரமாணம் ஆகும் தேவன் தமது பிள்ளைகளை புது உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள சொன்னார் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாவிட்டாலும் தங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்பவர்கள் பரலோகத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்கள் ஆவர் அவர்கள் பாவ மன்னிப்பிலும் இரட்சிப்பிலும் ஆர்வம் இல்லாதவர்கள் என்றே சொல்லலாம் வேறு வகையில் சொன்னால் நரகத்திற்கு செல்லவிருக்கும் பரிதாபமான ஆத்மாக்கள் தான் அவர்கள் என்று சொல்லலாம் நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம் ஏன் இந்த இடமானது நமது ரட்சிப்பிற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு நித்திய பரலோக ராஜ்யத்தின் பாதை திறக்கும்படியாக ஓய்வு நாளை ஆசிரிக்க வரும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஓய்வு நாளை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் இன்று ஏழாம் நாள்தான் ஆராதனை செய்ய நான் இங்கு வந்திருக்கிறேன் என்று மட்டுமே சிந்திக்காமல் அதில் இருக்கும் வெளியேற பெற்ற அர்த்தத்தை சிந்திக்க கடவோம் நாம் பரலோகத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை இரட்சிப்பிற்கு வழிநடத்தும்படியாகவே தேவன் இந்த நாளை ஆயத்தம் செய்தார் மனம் திரும்பி தேவனுடைய கரங்களுக்குள் மீண்டும் வந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு தேவன் அருளிய ஒரு விசேஷமான இடம்தான் இது அதனால்தான் என்னதான் உலகில் முக்கியமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட ஒருவேளை அது ஓய்வு நாளில் வந்தால் வேறு எதற்காகவும் நாம் தேவனுடைய அழைப்பை மாற்ற முடியாது அப்படித்தானே நாம் தேவனுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் நிச்சயம் பொக்கிஷமாக கருதிட வேண்டும் தேவனுடைய எல்லா நியாயப்பிரமாணங்களும் நமக்காகவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன தேவன் நமக்கு புது உடன்படிக்கை கொடுத்தபோது இது உங்களுக்காக யாருக்காக உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார் அவர் நமக்காக சகலத்தையும் செய்தார் பரலோகத்தில் அப்பம் திராட்ச எல்லாம் தேவை என்று நினைக்கிறீர்களா பாவிகளான நமக்காக தேவன் சகலத்தையும் செய்தார் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு அழைப்பதற்கே தேவன் நமக்கு பிரமாணத்தை ஏற்படுத்தினார் இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் நாம் ஒருபோதும் ஓய்வு நாளை தவிர்க்க மாட்டோம் இது மெய்யாகவே சத்தியத்தின் சட்டம்தான் இல்லையா சங்கீத புத்தகத்தின் ஆசிரியரான தாவிது இதனை உணர்ந்து கொண்டு தேவனுடைய பிரமாணத்தை குறித்து இப்படி எழுதினார் நாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதை சற்று பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டு சொல்கிறபடி உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என் கண்களை திறந்தருளும் தேவன் மனித குலத்திற்கு தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி தன் கண்களை திறக்கும்படியாக அவர் தேவனிடம் கேட்டார் அவர்களுடைய கண்கள் சத்தியத்திற்கு மூடியிருந்தால் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக தேவன் இந்த நாளில் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பரலோக அழைப்பை எத்தனை முறை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்தாலும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள் தேவன் நமக்கு அனுப்பியிருக்கும் அழைப்புதல் தான் வேதாகமம் பரலோக ஆசிர்வாதங்களின் மதிப்பை அறிந்து தேவனுடைய அழைப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்பவர்களுக்கு தேவன் நித்திய பரலோகத்தின் கதவுகளை திறந்து அவர்கள் அனைவரையும் பரலோகம் வரும்படி அனுமதிக்கிறார் இன்று காலையில் இன்று ஏழாம் நாளான சனிக்கிழமை என்பதால் தான் அல்லது இது வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு நாள் என்று வெறுமனே நீங்கள் சிந்தித்தீர்களா ஓய்வு நாளிற்கான அர்த்தம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது நாம் ஆசிரித்து வரும் தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள் முறைமைகள் அனைத்துமே எவ்வளவு வெளியேற பெற்றவை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாவிது செய்தது போலவே நாமும் உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தேவனிடம் கேட்க வேண்டும் இந்த சட்டங்களை எல்லாம் ஏன் தேவன் ஏற்படுத்தினார் அவர் ஒருவேளை பரலோகத்திலிருந்த பாவிகள் எல்லாம் நேரடியாக நரகத்தில் தள்ளி அவர்களை அழித்திருந்தால் அது மிகவும் எளிதாகவும் சுலபமாகவும் இருந்திருக்கும் தான் நாம் பின்வருமாறு விசுவாசமும் தீர்மானமும் கொண்டிருக்க வேண்டும் பாவிகளுக்கு தேவன் இன்னொரு வாய்ப்பை அருளியுள்ளார் மறுபடியும் தேவனுடைய சட்டத்தை உடைக்க நாம் எப்படி துணிவது நாம் மீண்டும் ஒருபோதும் தேவனுடைய சட்டத்தை மீறவே மாட்டோம் நமது ரட்சிப்பிற்காகவும் ஆசிர்வாதங்களுக்காகவுமே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருப்பதாக எழுதப்பட்டுள்ளது நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியாகவே தேவன் நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அதனால்தான் ரோமர் எட்டில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை ஜீவனின் பிரமாணம் என்று சொல்கிறது சரியா ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்பது உலக சட்டங்களில் இருந்து வித்தியாசமானதாகும் இது நம்முடைய பாவத்தை நீக்குகிறது நம்முடைய பாவங்களை கழுவிடவும் நம்மை மன்னிக்கவும் பரலோகத்திற்கு வழிநடத்தவுமே தேவன் பிரமாணத்தை ஸ்தாபித்தார் அது நமக்காக தான் ஆனால் உலக ஜனங்களில் அநேகர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏழுநூறு கோடியில் சிலர் மாத்திரம்தான் இந்த பாதையில் நடக்கின்றனர் பரலோக பாதையான ஜீவனின் பாதைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதில் நாம் கண்டிப்பாக பெருமிதம் கொள்ள வேண்டும் அழைக்கப்பட்டவர்களால் மட்டுமே சியோனிற்கு வர முடியும் ஓய்வு நாளை வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் தான் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதனை வேதாமத்தின் வாயிலாக உறுதி செய்து கொள்வோம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் மம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றில் சொல்கிறபடி இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தேர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் இவ்விதமாக தேவன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் ஆகவே இது ஓய்வு நாள் என அழைக்கப்படுகிறது ஏனென்றால் ஓய்வு என்பது ஓய்ந்திருப்பது ஆகும் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை என்ன செய்தார் அதை பரிசுத்தப்படுத்தினார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் அதை பரிசுத்தப்படுத்தினார் அப்படியானால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவன் நியமித்த ஓய்வு நாளில் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நாளிற்கு சகல ஜனங்களும் வரும்படி அழைத்தார் இதனை யாத்திராகமம் இருவதில் இன்னும் உறுதி செய்வோம் யாத்திராகவும் இருபதின் வாயிலாக உலகின் சகல ஜனங்களுக்கும் தேவன் அழைப்பிதழை அனுப்பினார் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் ஓய்வு நாளை என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக இதன் ஓய்வு நாளில் அவர்கள் கண்டிப்பாக தேவனிடம் வரவேண்டும் என்பதுதான் சரியா உலக ஜனங்கள் பாகாலிடமிருந்து அழைப்பை பெற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையில் தங்கள் சபைகளுக்கு செல்கிறார்கள் அவர்கள் வேதாகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் எழுதினவரும் நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து ரட்சிப்பிற்கான வழியை திறந்தவருமாகிய தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்கிறார்கள் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கலாம் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலை காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்யனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கர்த்தர் என்ன செய்தார் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த ஆசிர்வாதமும் பரிசுத்தமான நாளிற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்தார் தேவன் இந்த பரிசுத்தமான நாளை நியமித்தார் இந்த நாளில் நாம் தேவனைப் போற்றி ஆராதிக்கும்படியாக தேவன் பரலோக கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் மனித குலத்தின் மீது பரிதாபம் கொண்டு தேவன் நமக்காக மீண்டும் ஒருமுறை பாவ மன்னிப்பின் கிருபையை பெறுவதற்கான வழியை திறந்தார் ஆகிலும் அவர்கள் தேவனுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பதில்லை சொற்ப ஜனங்களாக இருந்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஜனங்களும் பூமியில் இருக்கிறார்கள் அது சியோனின் பிள்ளைகளான நாம்தான் இன்று நாம் ஆசரிக்கும் ஓய்வினால் இத்தகைய அர்த்தமுள்ளதாகும் இதனை யாத்திராகமும் முப்பத்தி ஒன்று பதிமூனின் வாயிலாக உறுதி செய்வோம் நீ இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என்ன என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் அதாவது பாகாலின் முறைமைகளை அல்ல என் ஓய்வு நாட்களை உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் என்ன அடையாளமாயிருக்கும் ஓய்வு நாள்தான் தேவனுக்கும் நமக்கும் இடையேயான அடையாளமாகும் பதினான்காம் வசனம் ஆகையால் ஓய்வு நாளை அது என்ன உங்களுக்கு பரிசுத்தமானது தாங்கள் விரும்பினாலும் கூட எல்லாராலும் இந்த இடத்திற்கு வந்துவிட முடியாது இது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு இடமாகும் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதற்காக வெள்ளை மாளிகையில் உங்களால் நுழைய முடியுமா அத்தகைய இடத்தில் யாரால் நுழைய முடியும் அழைக்கப்பட்டவர்களால் மாத்திரமே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட எல்லா நேரத்திலும் அவர்களால் அங்கு செல்ல முடியாது குறித்த நாளில் குறித்த நேரத்தில் மட்டுமே அவர்கள் அங்கு செல்ல முடியும் இன்று இந்த ஓய்வு நாளின் வாயிலாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபைக்கே நன்றி இதுதான் தேவன் நம்மை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிற நாளாகும் இந்த ஓய்வு நாளில் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் ஆனால் உலக ஜனங்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அவர்கள் தேவனை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொண்டாலும் தேவனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையே பதினான்காம் வசனத்தில் இருந்து தொடருவோம் ஆகையால் ஓய்வு நாளை ஆசிரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் என்ன செய்ய வேண்டும் கொலையுண்ண கடவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது மிகவும் பரிசுத்தமான நாளாகும் அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுக்குண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கடவர்கள் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் இது எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் என்று தேவன் சொன்னார் தேவனே நம்முடைய தேவன் என்றும் நாம் தான் தேவனுடைய ஜனங்கள் என்றும் ஓய்வினால் உறுதி செய்கிறது அப்படியானால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்க முடியுமா வேதாகம போதனைகளின்படி ஓய்வினாளை ஆசிரிக்காதவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ஜனங்களாக முடியாது இன்று இத்தகைய தேவனுடைய ஆசீர்வாதங்களில் நின்று கொண்டிருக்கிறோம் ஏழாம் நாளான சனிக்கிழமைதான் ஓய்வு நாள் ஆகவே சபைக்கு செல்வோம் என்று சாதாரணமாக நாம் சொல்லக்கூடாது இந்த நாளில் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் சொன்னார் தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பதால் அவர் அந்நாளை பரிசுத்தப்படுத்தினார் பரலோக சட்டத்தை மீறியதால் நாம் பூமிக்கு திருத்த பூமியில் மறுபடியும் நாம் ஒரு காலம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நித்திய நரக தண்டனையில் விழுந்துவிடக்கூடாது உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றவே நான் இதை செய்கிறேன் உங்களுக்காக தான் நான் இந்த பிரமாணத்தை ஸ்தாபிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே நான் உங்களுக்கு இந்த உடன்படிக்கை கொடுக்கிறேன் உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காகத்தான் நான் இதை செய்கிறேன் நீங்கள் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து படித்தீர்களானால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் தேவன் புது உடன்படிக்கையையும் பிரமாணத்தையும் கட்டளைகளையும் ஸ்தாபிக்கிறார் என்று அது சொல்கிறதல்லவா நாம் ஓய்வு நாளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே ஒரு வழக்கமாக மாத்திரம் அதனை ஆசிரிக்க கூடாது நாம் ரட்சிப்பின் இடமாகிய இங்கு அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கொள்ளப்பட்டவர்களுமாகிய பரலோக குடும்பத்தினராவோம் யார் வேண்டுமானாலும் ஓய்வு நாளை ஆசரித்து விட முடியாது நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படாதிருந்தால் உங்களால் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது நாம் இந்த அழைப்பை நீங்கள் எப்பொழுதாவது ஓ எனக்கு நண்பருடன் ஒரு வேலை இருக்கிறது நான் ஓய்வு நாளை ஆசரிப்பதா அல்லது நண்பரை சந்திப்பதா என்று யோசித்திருக்கிறீர்களா ஒரு தீர்மானம் எடுங்கள் எது அதிக முக்கியமானது எதற்காக நாம் வாழ வேண்டும் ஓய்வு நாளில் அத்தகைய வேலையை வைக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையா இருக்கும் அல்லவா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அது நிஜமாகவே தவறுதான் ஆவிக்குரிய ரீதியாக அது ஒரு உணர்வற்ற செயலாகும் நெகேமியாவின் புத்தகத்தை சற்று பார்க்கலாம் நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவிகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசிலமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளைப் பற்றி அவர்களை திடசாட்சியை கடிந்து கொண்டேன் மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசிலமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள் ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன ஓய்வுநிலை பரிசுத்த குலைச்சலாக்குவதை வேதாமம் என்னவென்று விளக்குகிறது அது பொல்லாத செய்கையாகும் நீங்கள் குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன தேவனுடைய நியமங்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாய் போகிறதென்ன அதிபதியான நிகமியா இந்த விஷயத்தை குறித்து மிகவும் கடுமையாக பேசினார் பதினெட்டாம் வசனத்திலிருந்து தொடருவோம் உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கை எல்லாம் நீங்களோ நீங்களோவென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்குகிறதினால் இஸ்ரேவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசிலமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டுமென்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன் அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசிலமுக்கு புறம்பே ரா தங்கினார்கள் அப்பொழுது நான் அவர்களை சாட்சியை கடிந்து கொண்டு நீங்கள் அலங்கத்தண்டையிலே ரா தங்குகிறது என்ன நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன் அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி நெகேமியா எஸ்ரா போன்ற ஜனங்கள் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள் பழைய இருக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி ஓய்வு நாளில் ஜனங்கள் தங்கள் வீட்டில் சமைப்பதற்கும் கூட அனுமதிக்கப்படவில்லை ஓய்வு நாளில் சாப்பிடுவதற்கான உணவை கூட அவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஆயத்தம் செய்தனர் அதனால்தான் வெள்ளிக்கிழமையானது ஓய்வு நாளிற்கான ஆயத்த நாள் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளிற்கு விசேஷமாக புனை பெயரும் சேர்க்கப்பட்டது தேவன் ஓய்வு நாளை இந்த அளவிற்கு பொக்கிஷமாக்கியுள்ளார் ஆனால் யூதர்கள் அந்நாளில் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் சமைக்கும் மாட்டார்கள் என்பதை அறிந்த புறஜாதிகள் உணவு விற்கும்படி வந்து கொண்டே இருந்தனர் அவர்கள் தங்களது பொருட்களை விற்பதற்கு எருசுலேம் நகருக்கு புறம்பே ரா தங்கினபோது நெகமியா அவர்கள் மேல் மிகுந்த கோபத்தில் இருந்தான் உங்கள் பிதாக்கள் தேவனுடைய கட்டளையான ஓய்வு நாளை ஆசரிக்காமல் போனதால் அந்நிய தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு ஆட்சியுரிமையை இழந்த போதிலும் நீங்களும் அதே தீங்கையே செய்கிறீர்கள் அல்லவா நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவது எவ்வளவு பொல்லாங்கானது என்பதை அறியீர்களா அவரது ஸ்திரமான தீர்மானம் குறித்த காட்சி நெகேமியா பதிமூணாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஓய்வு நாள் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே அல்ல நாம் பரலோகம் செல்லும் வரை நிச்சயமாக பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட வேண்டும் இந்த போதனையை நாம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் உறுதி செய்வோம் ஏசையா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் இருக்கிறது இப்படி செய்கிற இதை பற்றிக் கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சலாக்காதபடி ஆசிரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுப்புத்திறனும் பாக்கியவான் நாம் பரலோக பாவிகளாக பூமிக்கு வந்திருக்கிறோம் பரலோக சட்டங்களை உடைத்துவிட்டு நாம் பூமிக்கு வந்திருப்பதால் தேவன் தமது சட்டங்களின் வாயிலாக பரலோக ராஜ்யத்தை பூமியில் மீட்டெடுக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார் அது என்ன அழைப்பு தேவன் தமது சட்டங்களை நாம் கை கொள்வதன் வாயிலாக மீண்டும் ஜீவன் பெறுவதற்கான வழியை நமக்கு கொடுத்து அதனை முழுமையாக்கிட அனுமதி அளித்துள்ளார் அந்த சட்டங்களுள் ஒன்றுதான் இன்று நாம் ஆசிரித்துக் கொண்டிருக்கிற ஓய்வு நாள் ஆகும் ஆகவே ஓய்வு நாளிற்கான அழைப்பிற்கு நாம் இன்று ஏழாம் நாள் என்பதால் போகலாம் என வெறுமனே கண்டிப்பாக சொல்லக்கூடாது மாறாக இந்த இடத்திற்கு நம்மை அழைத்தவர் யார் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் இங்கு நம்மை அழைத்தவர் யார் என்பதனை நினைவில் கொண்டிருப்போமானால் ஓ நான் மிகவும் வேலையாக இருப்பதால் என்னால் செல்ல முடியாது என்று சொல்லி அந்த அழைப்பை யாரால் புறக்கணிக்க முடியும் நாம் பாவிகள் தான் என்பதை மெய்யாகவே நம்பினோமானால் நம்மால் ஒருபோதும் அந்த அழைப்பை நிராகரிக்க முடியாது என்னால் செல்ல முடியாது என்று எப்படி நாம் சொல்ல முடியும் அதற்கு மாறாக எங்களை அழையுங்கள் என்று இன்னமும் அதிகமாக நாம் வேண்டிட வேண்டும் அத்தகைய ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்திற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இவை அனைத்தையுமே நான் உங்களுக்காக தான் செய்கிறேன் உங்களுக்காகவே இந்த உடன்படிக்கையை ஸ்தாபித்துள்ளேன் உங்களுக்காகவே இந்த நியாயப்பிரமாணத்தை ஸ்தாபித்துள்ளேன் தேவனுடைய அனைத்து போதனைகளுமே இதே போன்றுதான் தயவு செய்து எங்களுக்காக அதை செய்வீராக என்று நாம் தான் தேவனிடம் முன்வந்து கேட்க வேண்டும் ஆனால் ஒருவேளை நாம் ஓய்வு நாளை ஆசரிக்காமல் அந்த அழைப்பை புறக்கணித்துவிட்டு விட்டு சாக்கு போக்கு சொன்னால் என்னாகும் நான் வேலையாயிருக்கிறேன் ஆகவே அடுத்த முறை பஸ்காவை ஆசரிக்கிறேன் இப்படி யாராவது சொன்னால் அவர் பஸ்காவின் அர்த்தத்தை கூட அறியாதவராக இருப்பதினால்தான் அப்படி சொல்கிறார் நாம் தேவலோகத்திற்கு திரும்புகையில் நித்திய பரலோக ராஜ்யம் நமக்கு அருளப்படுமா இல்லையா என்பதே தற்போது நாம் கொண்டுள்ள பிரச்சனையாகும் இருந்தாலும் அநேக ஜனங்கள் உலகத்தனமான காரியங்களை விலை மதிப்புள்ளதாகவும் கருதி அவற்றை செய்வதில் மும்முரமாக ஈடுபடுகின்றனர் அவர்கள் எவ்வளவு பரிதாபமானவர்கள் அவர்கள் தேவனுடைய இந்த கிருபை நிறைந்த அழைப்பை புறக்கணித்து அதை விட்டு திரும்புகின்றனர் அன்பர்களே உலகம் உங்களை என்ன சொன்னாலும் சியோனின் பிள்ளைகளான நாம் அனைவரும் தேவனுடைய இந்த அழைப்பை மாத்திரம் ஒருபோதும் புறக்கணியாதிருப்போம் உலகம் உங்களுக்கு தங்க கட்டியை தருவதாக வாக்களித்தாலும் கூட தேவனுடைய அழைப்பை நிராகரிக்காமல் இருப்போமாக அப்படி செய்தால் தேவனுங்களை ஒருபோதும் வருந்த விட மாட்டார் ஏசையா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தை பார்க்கலாம் ஏசையா ஐம்பத்தி ஆறு இரண்டாம் வசனம் இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மணிப்புத்திரனும் பாக்கியவான் கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலய ும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரைச் சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசிரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என்ன என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிப்பிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பவர்களை தேவன் தமது பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு செல்வதாக சொன்னார் ஆவிக்குரிய ரீதியாக அவர் நம்மை நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிறார் அவர் நமக்கு ஆசிர்வாதமான உலகத்தை அருளுகிறார் சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் அனைவரும் தேவனிடம் இருந்து இந்த அழைப்பை பெற்றுள்ளோம் நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதே முக்கியமானதாகும் தேவன் தமது ஓய்வு நாட்களை அவருக்கும் நமக்கும் ஒரு அடையாளமாக கொடுத்தேன் என்று சொன்னார் ஆகவே ஒருவேளை அடையாளமே இல்லாமல் நாம் பரலோகம் சென்றால் என்ன நடக்கும் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றை சற்று பார்க்கலாம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை தேவனுடைய அழைப்பிற்கு செவிக்கொடுக்க மறுத்தவர்கள் ஓர் அவசர குரலில் ஓ தேவனே தயவு செய்து என்னை பரலோகத்தில் பிரவேசிக்க அனுமதியுங்கள் தயவு செய்து என்னை உள்ளே விடுங்கள் என்கிறார்கள் ஆனால் அவர்கள் பரலோக சட்டங்களை கைக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தேவன் அறிவார் ஆகவே அவர் அவர்களிடம் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்கிறார் தேவன் அவர்களை புறக்கணித்த காட்சியை இருபத்தி இரண்டாம் வசனத்தில் பார்ப்போம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அவர்கள் அனைவரும் தங்கள் விருப்பத்தின்படி மாத்திரமே செய்தார்கள் அவர்கள் அனைவரும் நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்க தேவன் ஸ்தாபித்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாமல் அவர்கள் விரும்பினதையே செய்தார்கள் ஆனால் தேவனுக்கு முன்பாக வந்தபோது நாங்கள் சகலத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யவில்லையா நாங்கள் எல்லாவற்றையும் உமது நாமத்தினால் தான் செய்தோமே என்கிறார்கள் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை ஏன் தேவன் அவர்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொன்னார் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இதனை இயேசு நெறிக்கேட நடப்போரே இப்பூமியில் நீங்கள் சட்டங்களை கைக்கொள்ளவில்லை ஆகவே ஒருவேளை நான் உங்களை பரலோகம் கொண்டு சென்றால் நீங்கள் மீண்டும் பரலோக சட்டங்களுக்கும் கீழ்படியாமல் பரலோகத்தில் குழப்பத்தை தானே என்ற அர்த்தத்தில் சொல்கிறார் ஓய்வினாளை ஆசிரிப்பது நமக்கு அநேக விஷயங்களை தருகிறது அதில் நாம் தேவனுடைய உடன்படிக்கையையும் அவருடைய தத்தங்களையும் பெறுகிறோம் மேலும் நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்னும் அர்த்தத்தையும் அது அளிக்கிறது இன்று தேவனுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கும்படியாகவே நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம் தேவன் நமக்கு பாவ மன்னிப்பின் வாக்குதத்தத்தை கொடுத்து ரட்சிப்பின் நற்செய்தியை நமக்கு தெரிவிக்கிறார் அது மட்டுமல்லாமல் பரலோக சட்டங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதையும் அவர் நமக்கு போதிக்கிறார் அல்லவா ஆகிலும் மத்தேயு ஏழில் கத்தாவே கர்த்தாவே நீரை எங்கள் பிதா இல்லையா என்கிறார்கள் பிதா எப்படி தம் பிள்ளைகளை அறியாமல் இருப்பார் ஆனால் நமது தேவன் என்ன சொல்கிறார் நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருந்தால் ஒரு காலும் அப்படி செய்திருக்க மாட்டீர்கள் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் கடலின் மணலை போன்ற எண்ணற்ற சபைகள் உலகில் இருந்தாலும் நாம் தான் இன்று ஓய்வு நாளை ஆசிரிக்க இங்கு வந்திருக்கிறோம் நாம் யாருடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம் அதனால்தான் தேவன் ஓய்வு நாளை கர்த்தருடைய ஓய்வு அல்லது என் ஓய்வு என்று அழைக்கிறார் யகோவா தொடர்ச்சியாக என் ஓய்வு நாள் என்று வலியுறுத்தினார் இயேசுவும் கூட தம்மை ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்று குறிப்பிட்டார் இல்லையா மத்தேயு பனிரெண்டை சற்று பார்க்கலாம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷகுமாரன் இங்கே மனுஷகுமாரன் இயேசுவை குறிக்கிறார் இல்லையா மனுஷகுமாரன் என்ன ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் என்றார் இயேசு தம்மை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆண்டவர் என்று அழைக்கவில்லை ஓய்வு நாளின் வாயிலாக உங்களோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அதனை எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளமாக கொடுத்தேன் ஆகவே ஓய்வு நாளின் வாயிலாக உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி தாம் ஓய்வு நாளுக்கு இருப்பதை தெளிவாக அவர் அறிவித்தார் எனவே ஞாயிற்றுக்கிழமையை கை தாங்கள் எத்தனை முறை ஞாயிற்றுக்கிழமையை ஆசிரித்தாலும் கிறிஸ்து அன்சாங்குங் அவர்கள்தான் தேவனாவார் என்பதை புதிய எருசுலேம் தாய் இருக்கிறார் என்னும் உண்மையை அவர்களால் கற்றுக்கொள்ள முடியுமா ஒரு காலம் முடியாது எதையுமே புரிந்து கொள்ள முடியாது ஆவியும் மனவாட்டியும் என்று அழைக்கிறார்கள் ஆனால் ஆவியும் மனவாட்டியும் யார் என்பதையே அறியாமல் எப்படி அவர்களால் பதிலளிக்கவும் அவர்களிடத்தில் வரவும் நம்மை பற்றி என்ன இன்று நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம் இல்லையா இங்கு சியோனில் நாம் தந்தையாகிய தேவனுக்கும் தாயாகிய தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அவர்களிடத்தில் ஜெபிக்கிறோம் அவர்களை போற்றுகிறோம் இவை அனைத்துமே நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதால்தான் சாத்தியமானது நாம் இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் மனிதர்களால் போதிக்கப்பட்ட கட்டளைகள் அவர்களது சுய விருப்பத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்ட மனித கற்பனைகளாகும் ஆகவே தேவன் என்ன சொல்கிறார் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் நாம் பாவ மன்னிப்பை பெற்று ரசிக்கப்பட்டு பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனை ஆராதிக்கிறோம் சரியா அதன் பின்புதான் நம்முடைய விசுவாசத்தின் இலக்கை நம்மால் அடைய முடியும் தேவனிடத்தில் அனலான விசுவாசம் கொண்டிருந்தும் பாவ மன்னிப்பை அடைய முடியாதவர்களும் தேவனை பற்றி ஊக்கமாக பிரசங்கித்தும் இரட்சிக்கப்பட முடியாதவர்களும் வாஞ்சையாக சபைக்கு சென்றும் பரலோகம் செல்ல முடியாத ஜனங்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களே ஆவர் தேவனுடைய அழைப்பை புறக்கணித்தவர்கள் எதை ஆசரிக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அல்ல மனுஷருடைய கற்பனைகளே ஆசரிக்கிறார்கள் அவர்களுடைய போதனைகள் மனுஷர்களால் உண்டாக்கப்பட்ட கட்டளைகளை அடிப்படையாக கொண்டது அதனால்தான் தேவன் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்கிறார் அவர்கள் தங்களது சொந்த கட்டளைகளை ஆசரிக்கும்படி தேவனுடைய கட்டளைகளையே ஒதுக்கி விடுகிறார்கள் எட்டாம் வசனத்திலிருந்து தொடர்வோம் நீங்கள் தேவனுடைய கட்டளையை என்ன தள்ளிவிட்டு அதாவது தேவனுடைய அழைப்பை தள்ளிவிட்டு யாருடைய பாரம்பரியத்தை மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் சகோதர சகோதரிகளே இன்று தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுள்ளோம் எனவேதான் தேவன் வாசம் பண்ணும் சியோனில் இப்பொழுது இருக்கிறோம் இந்த ஓய்வினாலை நாம் வெறுமனே புது பாடல்களை பாடி சில முறை ஜபம் செய்து உபதேசத்தைக் கேட்டு ஒரு வழக்கமாக மாத்திரமே கூடாது உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இந்த இடத்தை பார்த்தீர்களானால் ஆயிரம் பதினாயிரம் தூதர்களோடு கூட தேவன் உங்களை பாதுகாப்பதை காண்பீர்கள் ஆபேலின் பலியைப் போல தேவன் சந்தோஷத்தோடு நமது ஆராதனையை அங்கீகரிப்பார் என உறுதியாயிருக்கிறேன் அது ஏனென்றால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முன்வந்து அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுள்ளோம் இந்த மனதோடு கூட நீங்கள் அனைவரும் அந்த அழைப்பை ஏற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் ஓ தேவனே இந்நாளில் உங்களிடம் வரும்போது எங்களை ஆசீர்வதிப்பதாக வாக்களித்துள்ளீர்கள் ஆகவே இன்று நாங்கள் மிகுதியான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என விசுவாசிக்கிறோம் நீங்கள் இந்த நாளை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர்கள் ஆகவே பரலோக பாவிகளா இருக்கும் நாங்கள் இந்த ஓய்வு நாளின் வாயிலாக சுத்திகரிக்கப்பட்டு இன்னமும் பரிசுத்தமாகி அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட விரும்புகிறோம் இந்த ஓய்வு நாளில் தேவன் அருளிய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதித்து கொண்டு நாம் இந்த அழைப்பினை ஏற்றதில் மாத்திரம் திருப்தி அடைவதற்கு பதிலாக தேவனுடைய அழைப்பை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படி செய்தால் நீங்கள் அநேக நற்கணிகள் பெற்று பத்து தாளந்துகளை பூர்த்தி செய்ய முடியும் இத்துடன் இன்றைய பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி